வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. ஹஸ்தினாபுர அரச குமாரர்களுக்கான திறமையை நிரூபிக்கும் போட்டி கோலாகலமா நடக்குது. அதுல யாரும் எதிர்பார்க்காத மாதிரி தேரோட்டி அதிரதனின் மகனான கர்ணனும் கலந்துக்கிறாரு. ஆனா ஊர் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் குலத்தை காரணம் காட்டி கர்ணன் அவமானப்படுத்தப்படுறார். ஆயிரக்கணக்கான பேர் வேடிக்கை பார்த்த அந்த ஒரு அரங்கில் ஒருவர் கூட கர்ணனுக்கு உதவிக்கு வரல. சூரிய பகவான் மட்டும் தன் மகன் அவமானப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியாம கர்ணனின் மேல் மட்டும் கண்களை கூச செய்யும் ஒளியை படர வைத்து, என் மகனின் குலத்தை பற்றியா சந்தேகித்தீர்கள் அப்படின்னு அனல் தெரிக்கும் ஒளியை வீசுறாரு. ஆனா கர்ணனோ தன் உயிரை விடவும் மேலாக நேசித்த தன் வீரம் நிராகரிக்கப்பட்ட அந்த ஒரு சபையிலிருந்து வெளியேற முடிவு செய்கிறார். அதை பார்த்த துரியோதனன் கர்ணனை தடுக்கிறார். வீரத்தை காட்டும் அரங்கில் குலத்துக்கென்ன வேலை அப்படின்னு கேட்டு கர்ணனை அங்க தேசத்து அரசனா அறிவிக்கிறாரு. இந்த சம்பவத்தை பத்தி படிச்சும் சீரியல்கள் படங்கள்ல பார்த்தும் நாம மெய்சிலத்து போயிருப்போம். ஆனா அரசன் இல்லாத அங்க தேசத்தை கர்ணனுக்கு துரியோதனன் கொடுத்திருக்காரு அப்படின்னா, முதல்ல அங்க தேசத்தோட அரசன் என்ன ஆனாரு, கர்ணன் ஜராசந்தருக்கு இடையில் நடந்த யுத்தத்தை பத்தியும் அதற்கு பின்புலமாய் இருந்த அங்க தேசத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் தோழர்களே, வணக்கம் தோழர்களே, நான் உங்க தமிழன் சக்தி. மேற்கு திசையில் வெகு தொலைவில் மகதத்தையும் கடந்த ஒரு அழகிய பிரதேசம் உள்ளது. அவ்விடத்தின் பெயர் தான் அங்க தேசம். ஆனால் இன்று அரசன் என்று அங்கு எவரும் இல்லை. அங்க தேசம் அங்கன் என்னும் இளவரசரால் உருவாக்கப்பட்ட ராஜ்யம் தான் இந்த அங்க தேசம். ராமாயணத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தசரதன் மகன் ஸ்ரீ ராமருக்கு சாந்தா அப்படின்னு ஒரு சகோதரி இருந்தாங்க. அவங்க ரோமபாதன்கிற அரசனால் அவர் ஆட்சி செய்த நாட்டில் வளர்க்கப்பட்டாங்க. அந்த ஒரு நாடுதான் அங்க தேசம். இப்படி ராமாயணம் மகாபாரதம்னு ரெண்டு இதிகாசத்திலையும் குறிப்பிடப்பட்டுள்ள இந்த அங்க தேசம் ஹஸ்தினாபுர ஆட்சிக்குட்பட்டதா இருந்துச்சு. சம்பான்னு அழைக்கப்பட்ட ஒரு நதிதான் இந்த அங்க தேசத்தின் வடதிசையின் எல்லையா இருந்துச்சு. இந்த சம்பா நதி கங்கையில இருந்து வரக்கூடிய ஒரு கிளை நதி அப்படிங்கறதுனால அங்க தேசத்தின் செல்வத்திற்கும் செழிப்பிற்கும் இந்த ஒரு நதிதான் மூல காரணமா இருந்துச்சு. இந்த சம்பா நதியின் எதிர்ப்பக்கம் இருந்த தேசம்தான் மகத ராஜ்யம். மன்னர் பிரகதத்தன் மகத தேசத்தின் மன்னராய் இருந்த வரைக்கும் அங்க தேசத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. ஆனா எப்போ ஜராசந்தர் மகத தேசத்தின் மன்னரா முடிசூடப்பட்டாரோ அப்புறம்தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஜராசந்தர் மன்னரானதும் முதல்ல கவனிச்சது இந்த சம்பா நதியை தான். இப்படிப்பட்ட வளமிக்க நதி தன் தேசத்தில் ஓடாம அண்டை தேசமான அங்க தேசத்திலா ஓடுவது அப்படின்னு அந்த நதியை ஆக்கிரமிப்பு செய்ய முடிவு செய்யறாரு ஜராசந்தர். அதன்படி படையெடுத்து போய் அங்க தேசத்தின் மன்னரை சிறைப்பிடிக்கிறாரு. பின் அங்க தேசத்து மன்னன் ஹஸ்தினாபுரத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஒரு சாதாரண கைப்பாவை அப்படின்னு தெரிஞ்சதும் ஹஸ்தினாபுரத்தின் மேலேயே போர் தொடுக்க தயாராகிறாரு ஜராசந்தர். இதை கேள்விப்பட்ட விதுரர், பீஷ்மர் மற்றும் மன்னர் திருதராஷ்டிரர் ஒன்னு கூடி ஹஸ்தினாபுரத்தின் நலன் கருதி எவராலும் வெல்ல முடியாத ஜராசந்தரிடமா போர் புரிவது அப்படின்னு அதை தடுக்க ஜராசந்தரிடம் போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதன் மூலமா ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வராங்க. அது என்ன அப்படின்னா, இனி சம்பா நதி மகத தேசத்துக்கு தான் சொந்தம், அதில் ஹஸ்தினாபுரமோ அங்க தேசமோ இனி உரிமை கூற முடியாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அதை ஏற்று ஜராசந்தரும் ஹஸ்தினாபுரத்தின் மேல் படையெடுக்கும் முயற்சியை கைவிடுறாரு. இந்த ஒரு முடிவால நேரடியா பாதிக்கப்பட்டது என்னமோ அங்க தேசத்து மக்கள் தான். அது வரைக்கும் அந்த நதியை மட்டுமே நம்பி வாழ்ந்த அவர்கள் அதை பயன்படுத்த முடியாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இன்னொரு பக்கம் ஏற்கனவே இருந்த அங்க தேசத்து மன்னரும் ஜராசந்தரால் கைது செய்யப்பட்டிருந்ததுனால மேற்கொண்டு அங்க தேசத்துக்கு வேறு புதிய மன்னரை கொண்டு வந்தா எங்க ஜராசந்தரிடம் போட்ட ஒப்பந்தத்தை மீறிடுவாங்களோன்னு பயந்து எந்த ஒரு மன்னரையும் நியமிக்காம ஹஸ்தினாபுரத்தின் நேரடி ஆளுகையின் கீழ் அங்க தேசம் இருந்துச்சு. இந்த மாதிரி சமயத்துலதான் துரியோதனன் கர்ணனை அங்க தேசத்தின் அரசனா அறிவிச்சு அதற்கு பதிலா நட்பை மட்டும் பரிசாக பெற்று தன் நண்பனை தலைநிமிர வைத்தார். ஆனா அந்த நிகழ்வின் போது பிதாமகர் விதுரர் திருதராஷ்டிரர்
எங்க ஜராசந்தரிடம் போட்ட ஒப்பந்தத்தை கர்ணன் மீறிடுவாரோ அப்படின்னு பயந்தாங்க. பிறர் கேட்கும் முன் தேவையறிந்து வாரி வழங்கும் வழக்கம் கொண்ட கர்ணன் அங்க தேச மக்களின் தேவையை அறியாம இருப்பாரா என்ன? ஆட்சிக்கு வந்த சில நாட்கள்லயே அங்க தேச மக்களின் குறை அறிந்து நேரா போய் மன்னர் திருதராஷ்டர் கிட்ட கேக்குறாரு. சம்பா நதி அங்க தேசத்துக்கு சொந்தமானது, அதை மகதராஜ்யம் எடுத்துக்கொண்டதை நாம் ஏற்றுக்கொள்ள கூடாது. அந்நதி இல்லாமல் அங்க தேச மக்களின் வறுமையும் துன்பமும் நீங்க போவதில்லை, நாம் உடனே அந்நதியை மீட்க வேண்டும் அப்படின்னு தன் ஆழமான கோரிக்கையை வைக்கிறாரு. திருதராஷ்டிரர் எது நடக்க கூடாதுன்னு பயந்தாரோ அது நடப்பதை பார்த்து, அது இயலாது மகனே, மகத தேசம் நம் நட்பு நாடு, அதை நாம் பகைத்துக் கொள்ள கூடாது. இனி சம்பா நதியின் விடயமாக தன்னை சந்திக்க வேண்டாம், இது ஹஸ்தினாபுர மன்னரின் ஆணை அப்படின்னு திட்டவட்டமா சொல்லிடுறாரு. தான் அங்க தேசத்தின் மன்னரே ஆயினும் ஹஸ்தினாபுர மன்னரின் ஆணைக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாதுங்கிறதுனால வேற வழி தெரியாம வந்த வழியே திரும்ப போறாரு கர்ணன். இருந்தாலும் தன் நாட்டு மக்களின் நலனுக்காக மகத தேசத்தை எதிர்த்து போர் புரிய ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு கர்ணன். ஆனா வருடங்கள் பல உருண்டோடியும் அப்படி எந்த ஒரு வாய்ப்பும் அமையல. இப்படி இருக்கும் போதுதான் கலிங்க தேசத்து இளவரசி பானுமதியின் சுயம்வரம் நடக்குது. அதில் கலந்துக்கிறதுக்காக துரியோதனன் போறாரு. டே சும்மா தானே இருக்க, நீயும் வாடா அப்படின்னு கர்ணனையும் கூட கூட்டிக்கிட்டு போறாரு துரியோதனன். அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு விவரமா துரியோதனன் மனைவி அப்படிங்கிற வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அத பாக்கல அப்படின்னா பாத்துட்டு வந்து இத பாருங்க. துரியோதனன் சுயம்வரத்துல இருந்து திடீர்னு பானுமதிய தூக்கிட்டு வராரு. அதை பார்த்த சுயம்வரத்துல கலந்துகிட்ட அனைத்து மன்னர்களும் சண்டைக்கு வராங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் துரியோதனனை காக்க கர்ணன் சண்டையில இறங்குறாரு. கர்ணன் நான் பாத்துக்கிறேன் நீ போன்னு சொன்னதும் துரியோதனன் பானுமதிய கூட்டிட்டு கிளம்பி போயிடுறாரு. கர்ணன் தனி ஒரு ஆளா அனைத்து மன்னர்களையும் கணை தொடுத்து ஓட வைக்கிறாரு. அப்போ ஒரே ஒரு மன்னர் மட்டும் ஓடாம சிரிச்சுக்கிட்டே கர்ணனை நோக்கி தன் வில்லை எடுக்கிறாரு. எடுத்து உன் வில் வித்தையை மகத தேசத்தின் அரசனான என்னிடம் காட்டு அப்படின்னு ஜராசந்தர் சொல்லிக்கிட்டே தன் முதல் அஸ்திரத்தை தொடுக்கிறாரு. அத்தனை வருடங்களாய் தவமாய் தவம் கிடந்து காத்து கொண்டிருந்த அந்த ஒரு வாய்ப்பே தன் முன்னால் நேரில் நின்று போருக்கு அழைத்ததும் புன்னகையுடன் தன் வில்லை உயர்த்தினார் கர்ணன். தனி ஒருவனிடம் போர் புரியும் போது எந்தெந்த அஸ்திரங்களை எல்லாம் உபயோகப்படுத்தலாமோ அத்தனை அஸ்திரங்களையும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் ஏவுறாங்க. எல்லாம் தீர்ந்து போக வாள் ஈட்டி கதாயுதம்னு அனைத்து ஆயுதங்களை கொண்டும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேராலையும் ஜெயிக்க முடியல. என்னடா இது, எதுலயுமே இவனை ஜெயிக்க முடியலன்னு நினைச்ச ஜராசந்தர் உடனே கர்ணனை மல்யுதத்துக்கு கூப்பிடுறாரு. கர்ணனும் சம்மதிச்சு ரெண்டு பேரும் மிக ஆக்ரோஷமா மோதிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஜராசந்தர் சோர்வடைய ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்ப கூட கர்ணன் சோர்வடையாம சண்டை போடுறத பார்த்து ஜராசந்தர் ரொம்பவே ஆச்சரியப்படுறாரு. கர்ணனுக்கு ஒரு சக்தி உண்டு, சூரிய ஒளி இருக்கும் போது அதிக சக்தியுடன் காணப்படுவார், அவரை யாராலும் சோர்வடைய வைக்க முடியாது. இத நான் சொல்லுங்க, கிருஷ்ணர் முதல் முதலா கர்ணனை சந்திக்கும் போது பிறக்கும் போதே கவச குண்டலங்களை பெற்றவனே, சூரிய ஒளியினால் தன் சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ளும் ஆற்றலை பெற்றவனே, உனது பெருமையை இதுவரை கேள்விப்பட்டிருக்கிறேன், இன்று உன்னை நேரில் கண்டதில் அளவில்லா ஆனந்தம் கொள்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறாரு. இப்படி பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த கர்ணன் ஒரு கட்டத்துல ஜராசந்தர தலைகீழா பிடிச்சு இரண்டு கால்களையும் பிடிச்சு தூக்குறாரு. உடனே எங்க தன் உடலை கர்ணன் ரெண்டா பிரிச்சிடுவாரோ அப்படின்னு பயந்த ஜராசந்தர் முதல் முறையா கர்ணன் கிட்ட தன் தோல்விய ஒத்துக்கிறாரு. உடனே கர்ணனும் ஜராசந்தர மேற்கொண்டு எதுவும் செய்யாம விட்டு விலகுறாரு. மல்யுத போட்டின்னு வந்துட்டா தன்னை யாராலும் வெல்ல முடியாதுன்னு அது வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்த ஜராசந்தர் கர்ணனின் அசாத்திய வீரத்தை பார்த்து பிரமிச்சு போறாரு. தன் வழக்கப்படி வீரமிக்கவர்களை நண்ப பார்ப்பாரு ஜராசந்தர். அதன்படி கர்ணனிடமும் நட்பை கேட்கிறாரு. ஏதாவது கேட்டா கொடுக்காம இருப்பாரா கர்ணன்? உடனே ஜராசந்தருக்கு தன் நட்பை கொடுக்கிறாரு. கொடுத்தே பழகப்பட்ட கர்ணன் முதல் முறையாக அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஜராசந்தர் கிட்ட சம்பா நதியை அங்க தேசத்துக்கு தர சொல்லி கேட்கிறாரு. மிக சிறந்த வீரனான கர்ணனின் நட்பை விட விலை மதிக்க முடியாத விஷயம் உண்டோ அப்படின்னு மனமகிழ்ந்து ஜராசந்தர் சம்பா நதியை அங்க தேசத்துக்கு கொடுத்தது மட்டும் இல்லாம அந்நாட்கள்
மக்களில் வணிகத்தில் மிக சிறந்து விளங்கிய மாலினிபுரம் அப்படிங்கிற நகரத்தையும் சேர்த்தே தன் நண்பன் கர்ணனுக்கு பரிசா கொடுக்கிறாரு ஜராசந்தர். இப்படி எவராலும் வெல்ல முடியாத ஜராசந்தரையே தன் வீரத்தால் வீழ்த்தி அஸ்தினாபுர ராஜ்யம் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை தன் திறமையால் சாதிச்ச கர்ணனின் புகழை என்னன்னு சொல்றது. வாழ்க்கை முழுதும் விவரித்தாலும் வார்த்தைகளால் அடக்க முடியாத கர்ணனின் மாபெரும் புகழை ஒரே ஒரு காணொலியில் என்னால் மட்டும் அடக்க முடியுமா என்ன? இனி நம்ம சேனல்ல வரப்போற எல்லா வீடியோஸையுமே மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா எதுல வேணாலும் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கர்ணன் என்ட்ரி கொடுக்கலாம். இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.